மீடியா ஃப்ரெண்ட்ஸ்க்கு வணக்கம். இது வந்து ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான டைம்ஸ் இல்லையா? இந்த நம்ம சுற்றி இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள். அந்த இந்த இந்த மாதிரி டைமில் நீங்கள்லாம் வந்து லாகின் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு இந்த இந்த வர்ச்சுவல் ப்ரெஸ் மீட்டிங் வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஸோ என்னோடய மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம் சொல்கிறேன். கலர்ஸ் தமிழுக்கு இது வந்து ஒரு இது ஒரு பெரிய நிகழ்வு. நான் எங்களுக்கு வந்து ஒரு பெரிய இட்ஸ் அ பிக் ப்ரைட் தட் வி ஆர் அசோசியேட்டிங் வித் ஆர்ட் ஆஃப் லிவிங். அண்ட் நான் வந்து ஆர்ட் ஆஃப் லிவிங்க்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எங்களால் உங்களோட சேர்ந்து பண்ண முடிஞ்சது அப்படின்ற ஒரு அது ஒரு பெரிய ஒரு தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம கூட குருதேவ் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் கூட இருக்காங்க. குருதேவ் வந்து இஸ் அ குளோபல் ஃபினாமினா இன் த சென்ஸ், அவரோட ஆன்மீக சொற்பொழிவினால் ஹி ஹஸ் இன்ஸ்பயர்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் வேர்ல்ட் வைட். அண்ட் அவரோட சேர்ந்து எங்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிற போதே ஒரு பெரிய சந்தோஷம். எனக்கு பர்சனலாக இது வந்து ரொம்ப பெரிய மகிழ்ச்சின்னு சொல்லுவேன் நான். ஏன்னா இது வந்து இட்ஸ் ஐ ஐ வெரி லக்கி டு டாக் டு யூ குருதேவ், அண்ட் இட்ஸ் அ வெரி ப்ரவுட் மூமெண்ட். இப்போ வந்து நான் சில எனக்கு மனசில் இருக்கிற கேள்விகள் கேட்டு அதுக்கப்புறம் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் கேள்வி கேட்கலாம். எல்லாருமே மியூட்டில் வச்சுக்கோங்க உங்கள் மொபைலில் ஃபோனை. உங்களுக்கு ஏதாவது குவெஸ்டின்ஸ் கேட்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து சாட் மோடில் வந்து அந்த குவெஸ்டின்ஸ் நீங்கள் அனுப்பலாம். அந்த குவெஸ்டின்ஸை நாங்கள் வந்து நாங்கள் கேட்டுருவோம். அந்த டைமில் வந்து உங்கள் வீடியோவை நாங்கள் ஆன் பண்ணிப்போம். ஸோ முதல் கேள்வி குருதேவ் எனக்கு என்னென்னா, இப்போ வந்து இப்போ எங்களுக்கு எல்லாமே நாங்கள்லாம் வி ஆர் ஆல் ஏன்னோ சிட்டிங் அட் ஹோம். இந்த இந்த புது வேர்ட் என்னென்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்றவர் தான் எல்லாருமே எல்லாருக்குமே ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஆனால் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இருக்கும்போதும் வி ஆர் தேர் சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த இந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் சுச்சுவேஷனில் இந்த இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் டைமில் வந்து ஹவு டு வி கீப் ஆர் பாடி அண்ட் மைண்ட் காம்? ஏன்னா நான் வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். நான் ஃபியூ டேஸ் பேக் வந்து ஐ வாஸ் டாக்கிங் டு அ நேபர் ஆஃப் மைண்ட், நோ இன் பெங்களூர் பட் இஸ் இன் சென்னை. அவர் வந்து கொஞ்சம் எல்டர்லி பீப்புள். ஸோ த டூ ஆஃப் தெம் கால் மீ அப் அண்ட் சார், அனுப் நீ எப்படியாவது எனக்கு பெங்களூர் கூட்டிகிட்டு வந்தார். இன்ஃபேக்ட் தேர் த்ரீ சில்ட்ரன் அண்ட் தேவர் லிவிங் வித் தர் சன் இன் சென்னை. நான் சொன்னேன், அங்கிள் ஏன் இதுக்கு சென்னையில் நீங்கள் உங்கள் சன்னோட தானே இருக்கீங்க, அங்கேயே இருங்க, எதுக்கு பெங்களூர் போகிறீங்க, அங்கேயே இருங்க அங்கிள் அப்படின்னு. இஸ் இன் இஸ் எயிட்டிஸ் அண்ட் ஆண்ட் இஸ் அரவுண்ட் 75. எங்கிட்ட சொன்னாங்க, இல்லை நான் ஒரு ரூமில் வந்து என் பையன் இருக்கான், அவன் ஏதோ கம்மி லாகின் பண்ணி அவன் பாட்டுன்னு பேசிகிட்டு இருக்கான். இன்னொரு ரூமில் கிராண்ட் டாட்டர் லாக் பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு ரூமில் வந்து டாட்டர் இன் லா பேசிகிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து லிவிங் ரூமில் டிவி பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் டிவியில் சின்னதாக சத்தம் வந்துச்சுன்னா அவங்க ரூம் திறந்தே என்கிட்ட, ஐயோ சத்தம் போடாத சத்தம் போடாத அப்படின்றாங்க. ஸோ இது வந்து இட்ஸ் அ வெரி டஃப் டைம், எஸ்பெஷலி ஐ திங்க் ஃபார் உமன் ப்ரொஃபஷனல்ஸ். யூனோ யூ ஹேவ் சில்ட்ரன் அட் ஹோம் அண்ட் யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் யுவர் ஃபேமிலி, தென் யூ ஹேவ் டு அட்டென்ட் யுவர் ஆஃபீஸ் ஒர்க். ஐ மீன் எஸ்டர்டே ஐ காட் அ கால் ஃப்ரம் மை கொலீக் ஆஃப் மைன் அண்ட் சார், அனுப் இட்ஸ் மென்டலி ட்ரைனிங் ஃபார் அஸ், இவன் தோ இட்ஸ் நைஸ் டு பி வித் ஃபேமிலி. ஸோ வாட் குருதேவ் இஸ் யுவர் மெசேஜ் for all of us, because we are going through this kind of stressful times, to keep our body and mind calm, what do you think should we do? I want you to take a look. So, suppose we have not had this internet, we have not had these facilities that we are having today. Idella illada oru kaalathu konja nenachi paarenga oru 30 varsham munna ipo neenga la chinna vaala irukkumbodhu namala chinna vaala irukkumbodhu idella edho irukkala. டெலிவிஷனும் அப்போதான் வந்தது புதுசு புதுசா, அதுக்கு முன்ன டெலிவிஷனும் இல்லாத நாள். அந்த மாதிரி இருக்கிற டைம்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். அப்போ எல்லாருக்கும் ஆஃபீஸ் போகணும், அவசியமா போக வேண்டியா இருந்த ஒரு சூழ்நிலையில இந்த கொரோனா பயம் வேற, இந்த உள்ள போய் வெளியில போய் உள்ள வரத்துக்குள்ள வியாதி யார் எங்க கொண்டு வரான்னு தெரியாது. அப்படி இருக்கும் பொழுது இன்னும் எவ்வளவு அதிகமா ஆங்ஸைட்டி இருக்கும் இல்லையா? இப்போ அட்லீஸ்ட் ஃபார் சம் டைம், இது எப்பவும் எப்படி எப்பவுமே அப்படியா இருக்க போறது இல்லை, ஒரு 3 மாசம் 2 மாசம் 4 மாசம் இந்த
ஒரு ரொம்ப கஷ்டமான ஒரு பீரியட் போற வரைக்கும் நம்ம அந்த பொறுமையை வச்சுக்கணும். நம்ம திருப்பி பார்க்கணும் இந்த இந்த கரண்ட் சிச்சுவேஷன்ல என்ன பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கலாம்னா, இந்த இன்டர்நெட் டெலிவிஷன் மீடியாலாம் இருக்கிறதுனால நம்ம வாழ்க்கை இட் ஹஸ் மேட் இட் மச் ஈஸியர். லாக்டவுன் இருந்தா கூட ஏன்னா இது ஒரு போர் மாதிரி, உலக போர், இது மூன்றாவது உலக போர்னு நாம நினைக்கலாம். ஆனா இங்க இதுல அந்த எனிமி கண்ணுக்கு தெரியாத இருக்கிற ஒரு சத்ருவோட நம்ம போராடின்னு இருக்கோம். அப்படி இருக்கும்போது வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு நம்ம முதல்ல கண்டுக்கணும். ஏன்னா பெரிய பிரச்சனைக்கு அதை பார்க்கும் போது சின்ன பிரச்சனை சின்னதா அது நம்மளுக்கு அவ்வளவா பாதிக்காது. நாம அந்த பெரிய பிரச்சனைய பார்க்காத நம்ம சின்ன பிரச்சனையே வச்சிருந்தோம்னா அதே பெருசா தோணும். ஒரு கோடுக்கு ஒரு கோடை சின்னது பண்ணணும்னா அதுக்கு மேல ஒரு பெரிய கோடுக்கு இழுக்கணும். அதெல்லாம் நம்மளாம் தமிழ்நாட்டுல தெரியும், நம்மளாம் கேட்டிருக்கோம். அந்த ஒரு டைரக்ஷன்ல நம்ம பார்க்கணும் வாழ்க்கைய, நம்பர் ஒன். ரெண்டாவது என்னன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இது மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு வந்திருக்கு. எல்லாரும் அவங்க வீட்டிலயே இருக்கிற மாதிரி, ஏன்னா இல்லாதனா நம்ம வீட்டுல ஃபேமிலி லைஃப் வாஸ் வெரி லெஸ். அவங்கவுங்க வந்து வேலை பண்ணிட்டு வீட்டுக்கு வருவாங்க, சாப்பிட்டு படுத்து தூங்கிடுவாங்க. ஹாலிடேஸ்ல ஏதான திருவிழாவோ ஏதான விழாவோ பண்டிகை நாள்ல மட்டும்தான் எல்லாம் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுறது, ஒன்னா இருக்கிறது, இதெல்லாம் பண்ணணும். இப்போ எல்லாம் ஒன்னா இருக்கும்போது அவங்க அவங்க பர்சனாலிட்டி கிளாஷ் ஆறது நார்மல் தான். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. இதையும் நாம ஒரு பரந்த மனப்பான்மையோட இதை நாம பார்க்கணும். மற்றவங்களோட ஒரு அபிப்பிராயத்தையும் அவங்களுக்கும் ஒரு இடம் கொடுத்த கிவ் கிரியேட்டிங் சம் ஸ்பேஸ் ஃபார் அதர்ஸ் ஆல்சோ, அந்த ஒரு கொள்கையை இந்த டைம்ல தான் நாம பயன்படுத்திக்கணும். அக்செப்டன்ஸ் டாலரன்ஸ் எது நம்ம சொல்றோமோ அது அதிகமாகும். ரெண்டாவது, மூன்றாவது என்னன்னாக்கா, இந்த டைம்ல நாம நம்ம கிரியேட்டிவ் இம்பல்சஸ் அதிகமாக்கிக்கலாம், ஆக்கும் சக்தியை நாம அதிகமா வெளிப்படுத்தலாம். இதை விட்டு ஓடினோம் அப்படின்னு பாக்குறதோட அதுல இருந்து அதை ஜெயிக்கணும். அதுதான் அந்த ஒரு பொறுமை, அந்த தாழ்மைக்கு. இந்த ஆங்ஸைட்டி எல்லாம் போகணும்னா நிச்சயமா மூர்ச்சி பயிற்சியும் பண்ணி கொஞ்ச நேரம் நிம்மதியா உட்காந்து தியானம் பண்றதோ, கொஞ்சம் பாட்டு, உங்க கலர் டெலிவிஷன் எல்லாம் பார்த்து, இதெல்லாம் இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி வீட்டில், என்டர்டெயின்மெண்ட் ஆக்டிவிட்டியும் மெடிடேட்டிங் ஆக்டிவிட்டியும் வச்சுருந்தா அது ரொம்ப பயன்படும். அது அதனால நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் வராத ரொம்ப ஒரு உள்ள ஒரு நிம்மதியும் தெம்பும் கிடைக்கும். குருதேவ், ஃபேமிலியோட இருக்கும், ஆனா ஃபேமிலியோட இருந்தா கூட அந்த சின்ன ஒரு, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்செக்யூரிட்டி, ஒரு ஃபியர், ஐயோ நாளைக்கு எனக்கு வேலை இருக்குமா, என்னோட பசங்க வந்து காலேஜ் போக முடியுமா, அவங்களால கேன் தே கண்டினியூ வித் தேர் சில்ட்ரன், தட் சென்ஸ் ஆஃப் இன்செக்யூரிட்டி அண்ட் ஃபியர் இஸ் தேர் இன் அவர் மைண்ட். யுவர் தாட்ஸ் ஆன் தட்? எஸ், இந்த டைம்ல தான் நம்மளுக்கு ஒரு தன்னம்பிக்கை வளர்த்திக்கிறது ரொம்ப அவசியமா. ஏன்னா நம்ம தன்னம்பிக்கை இருந்தா எந்த மாதிரி சிச்சுவேஷன்லயும் நாம இதெல்லாம் ஜெயிச்சுன்னு முன்ன வருவோம்னு இருக்கலாம். இல்ல, கொரோனா இல்லாத டைம்ல கூட ஜனங்களுக்கு இந்த மாதிரி இன்செக்யூரிட்டி ஆங்ஸைட்டி இருந்தே இருந்திருக்கு. இப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கே தவிர, இதுக்கு முன்ன கூட அன்சர்டனிட்டின்றத வாழ்க்கையில அது எல்லா இடத்துலயும் இருந்தே இருக்கு. அப்படி பார்க்க போச்சா, இப்போ நான் ஷேர் மார்க்கெட்ல வேலை பண்ண அவங்களுக்கு அன்சர்டனிட்டி, பிசினஸ்காரங்களுக்கு அவங்களும் அன்சர்டனிட்டி, எப்போ தெரியாது எப்போ இந்த பிசினஸ் கொலாப்ஸ் ஆயிடுமோன்ற ஒரு சந்தேகம். இம்போர்ட் எக்ஸ்போர்ட் காரங்களுக்கு பெரிய அடி விழுந்திருக்கு. இப்போ பார்த்தேன்ல, இந்த ஹோட்டல், டூரிசம் டிபார்ட்மெண்ட், டிராவல் ஏஜென்சி, அவங்கெல்லாம் சுத்தமாக அவங்களுக்கு பிஸ்னஸே இல்லாத போயிட்டுருக்கு. எப்படி நாம வீடு எப்படி நடத்துறது, நாளைக்கு வாடகை எப்படி கொடுக்கறதுன்ற ஒரு கவலையும் ஜனங்களுக்கு வந்திருக்கு. இந்த எல்லா ஒரு
டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் பாருங்களேன், கோவில் முன்ன தமிழ்நாட்டில் இத்தனை பெரிய கோவில்லாம், அதுக்கு முன்ன இந்த வயசான ஒரு அம்மா 60-70 வயசு இருக்கும், ஒரு சின்ன தட்டுல அந்த பெரம்பு தட்டுல வந்து அவ தேங்காயும் ஒரு பூவும் ஒரு வெத்தலையும் சூடமும் பூதுவத்தையும் வச்சுன்னு விற்பான். அவர் ஒரு 50 ரூபாய்க்கு அதை 10 ரூபாய் 50 ரூபாய்க்கு அதை வித்துட்டு அந்த அம்மா ஒரு நாளைக்கு 300-400 ரூபாய் சம்பாதிச்சுட்டு இருப்போம். இப்போ என்ன ஆயிடுத்து, 6 மாசமா அவங்களுக்கெல்லாம் எதுவுமே இல்லாத போயிட்டேன். டெய்லி வேஜ் ஒர்க்கர்ஸ் இந்த டூ அன்ஆர்கனைஸ்ட் செக்டர்ஸ்ல இருக்கிற ஒர்க்கர்ஸ் பாருங்க அவங்களுக்கு எப்படி இருக்கு. ஆனா இந்த டைம்ல நிறைய ஆர்கனைசேஷன் முன்ன வந்து அவங்களுக்கு உணவு உதவியும் அரசியல் கொடுக்கறது கொடுக்கறது, ஆனா ஜனங்களும் வந்து உதவி செய்யறாங்க. அது மாதிரி நம்ம ஜனங்கள்ல ஒரு நம்ம 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 சமுதாயத்துல அந்த மாதிரி ஒரு ஒத்தருக்கொத்தரு உதவுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு நாம நினைச்சுக்கணும். அதனால ரொம்ப ஃபியூச்சரை பத்தி இப்போ வரி பண்ணிக்கிறது அவ்வளோ சரியில்லை, ஏன்னா இந்த டைம் அப்படி இருக்கு, உலகம் எல்லாமே அப்படி இருக்கு, எல்லா இடத்துலயுமே எல்லாம் சரி ஆகும்ன்ற ஒரு தன்னம்பிக்கைய வளர்த்திக்கணும். நம்ம இந்த ஃபியர் இன்செக்யூரிட்டி பத்தி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, இப்ப எல்லாருக்குமே மனசுல இருக்கிறது என்னன்னா, நம்ம வந்து ரொம்ப இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்து ரொம்ப அம்பிஷியஸா இருக்க வேணாம், அந்த இருந்தது போதும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஒரு மென்டல் ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு வந்துடும், அண்ட் கிரீட் அம்பிஷன்லாம் தள்ளி வச்சிடலாம், இருக்கிறத வச்சிருப்போம் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு சுச்சுவேஷன். நம்ம சம்டைம்ஸ் திங்க் பண்றோம் அந்த மாதிரி நம்ம வந்து கிராண்ட் பேரண்ட்ஸ்லாம் இருந்த மாதிரியே இருந்திருக்கலாம், லெட் அஸ் ஹாவ் பீஸ் ஆஃப் மைண்ட், லெட்ஸ் பி அ பிட் கன்சர்வேட்டிவ், அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் இஸ் ஸ்லோலி க்ரீப்பிங் இன். அண்ட் இன்ஃபேக்ட் யூ வில் ஃபைண்ட் தட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் கோயிங் பேக் அண்ட் சேயிங் ஐ டூ ரூரல் ஐ டூ ஃபார்மிங் அந்த மாதிரி. What are your thoughts, Gurudev, on that? About my grandparent, let me go back and lead a very normal, peaceful life like that what my grandfather, you know, lived. And the mariyam chinna oru, you know, we are all getting into that space. In the eppozhume in the target evlo cast pannom avlo, we are slowly coming back to normalcy. We are all realizing that thevaya adu abindra, because the situation has made us think like that. Is that the correct thinking of us? And the mari oru idea somewhere in the back of the mind irukkiradhu nalladhu, you know, that gives a sort of security, you know, I will always manage my life, namma namba vaazhkai nama nadathin polandra or security varum. Ana na innu adukku idu complete opposite na enna solvona, idu opportunity ellarkume, idu ipo inda crisis oru crisis um oru periya opportunity ah maarum. Adanalae ipo namma naattila நம்ம இன் செல்ஃப் சஃபிஷியன்சி கொண்டு வந்தோம்னா அப்போ நிறைய சான்சஸ் இருக்கு க்ரோ ஆகிறதுக்கு. இப்போ ஒரு பில்டிங்கை மேலே 10 ஸ்டோரி 10 மாளிகை பில்டிங் கட்டணும்னா என்ன பண்ணுறாங்க, முதல்ல கீழே போகிறாங்க, ஆப்போசிட் டைரக்ஷனில் தோன்றாங்க. அவர் தோண்டிட்டு நான் அங்கேயே இருந்துருவேன்னா சரிப்பட்டுறாது, அது தோன்றோம் எதுக்கு, அங்கேருந்து மேலே பெரியமா இது மளிகை கட்டுறதுக்கோசம் தான். அதனால ஆம்பிஷனுக்கு ஒரு பிரேக் வேணும், நிச்சயமா வேணும். ஓவர் ஆம்பிஷியஸா இருக்கக்கூடாது, ஆம்பிஷனே இல்லாதையும் இருக்க வேண்டாம். யூ ஷுட் பி அவேர் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா அதை கிராப் பண்ணணும். Gurudev, you were saying about opportunity, but individually there are so many, but as a country neenga pathinga, you know what, whenever we take the newspapers, it's all about negativity around us, and so even though there could be some, you know, there is a possibility to be more positive, but still what we are hearing and experiencing is all negative. What are your thoughts, Gurudev, on that? How do we fight these negative thoughts that is currently prevailing in the country? Social media பாத்தீங்கன்னா journalism has got two big responsibility according to me. The first responsibility journalism என்னன்னா, எது எப்படி இருக்கோ அது அப்படியே ஜனங்க முன்ன வைக்கணும், to keep the facts as they are. This is the first responsibility. But sometimes it may be very gloomy,
அது அவ்வளோ இன்ஸ்பிரேஷனாக இல்லாத இருக்கலாம். அப்போ என்ன பண்ணுவார், செகண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்னன்னா ஹோப் கூட கிண்டில் பண்ணும். யூஸ்வலா ஜெனரலி சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் எ ஹார்ட் ஸ்டோரி, இட்ஸ் எ சாஃப்ட் ஸ்டோரின்னு சொல்லிடுறாங்க. இது எங்க ஏதோ ஒரு கொலையோ ஒரு இதோ இல்லை ஏதோ த்ரில்லோ இது மாதிரி ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சி இருந்தால் தான் ஒரு ஹார்ட் ஸ்டோரியா இருந்தது. அப்படி இல்லாத தெர் இஸ் எ சாஃப்ட் ஸ்டோரி, தட் இஸ் நல்லது. இன்ஸ்பிரேஷன் ஸ்டோரிஸும் வைக்கணும். எல்லா இடத்துலையும் சண்டை சச்சரவாரதே அதே சொல்றமே தவிர, ரெண்டு சமுதாயம் சேர்ந்து ஒன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி இருக்காங்கன்ற அந்த நியூஸும் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பிளே பண்றது. ஏன்னா அது ஒரு ஹோப்பையும் நம்ம சொசைட்டி மேல இருக்கிற ஒரு ஃபெய்த்தையும் அது திருடமாக்கணும், நம்பிக்கையும் திருடமாக்கணும். நல்ல ஜனங்க எல்லாரும் சாகலப்பா இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை, நம்ம சொசைட்டியில இருக்கிற ஒரு நம்பிக்கையும் அது உண்டாக்கணும். அதனால இந்த ரெண்டும் பேலன்ஸ் பண்ணி நம்ம எடுத்துன்னு போகணும். நெகட்டிவ் நியூஸ் ஒன்னே இல்லை, பாசிட்டிவ் நியூஸ் கூட அது சேர்ந்து வந்தாதான் அது ஒரு பேலன்ஸ்ட் ஜேர்னலிசமா இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் தட், இப்போ நான் நேத்துக்கு என்னோட ஃப்ரெண்டு கிட்ட பேசும்போது அவர் சொல்லும்போது, அது ஆக்சுவலாக ஐ ஃபெல்ட் வெரி பேட் வென் ஐ ஹர்ட் திஸ். அவர் வந்து ஹி டசன்ட் ஹேவ் சில்ட்ரன் அண்ட் யூனோ ஹி ஹேட் கொரோனா அண்ட் அ வெரி டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் அண்ட் பட் ஹி ஹட் எஜுகேட்டட் ஆல் இஸ் பிரதர்ஸ் சில்ட்ரன் அண்ட் ஆல் ஆஃப் தெம் அண்ட் பட் நோ தெர் வாஸ் நோ ஹெல்ப் தட் கேம் டு ஹிம் அட் ஆல் அண்ட் திஸ் வெரி டிஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஆஃப் ஹிம் ஹேட் டு டேக் ஹிம் அண்ட் டு த ஹாஸ்பிட்டல் அண்ட் கெட் ஹிம் அட்மிட்டட் தேர். So, you know, nobody was there with him. So, he passed away just a few days back. And then it so happened that the wife also is now hospitalized. In the Mari situation, you know, we start thinking ourselves, whom should we think is our good friend? Whom should we think is our, was our one enemy? Abdindra or Kelvi Kuri Vardhi, what are your views, Gurudev, on this? எத்தனையோ பேருக்கு இது மாதிரி சூழ்நிலைகள் வந்திருக்கு. குழந்தை இருக்கிறவங்க கூட அவங்க பசங்கள்லாம் எங்கேயோ வெளியில அமெரிக்காலயோ லண்டன்லயோ இருக்கிறாங்க, அங்கே படிச்சுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வேணும்னும் போது அவங்க உதவாத இருக்கிற சூழ்நிலையும் நிறைய ஆயிருக்கு. அதனால நாம என்ன பண்ணணும், நாம ஒரு பெரிய சக்தி இருக்கு, அது இங்கே கடவுளுங்க அது இயற்கைன்னு சொல்லுங்க என்ன சொன்னாலும் அந்த சக்தி நம்ம கூட இருக்கு. அது எப்பவுமே நம்மளுக்கு அது ஆறுதலா இருக்கும், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பா இருக்கும்ன்ற ஒரு தைரியம் நம்ம மனசுல வந்ததுன்னா அது ஆன்மீகத்தால வரும். ஆன்மீகத்துல ஒரு பலம் நம்மளுக்கு, உள்ளோர ஒரு பலம் கிடைக்கும். அந்த பலத்தினால நம்ம எந்த மாதிரி சூழ்நிலையையும் அதுலேருந்து வெற்றி பட்டு அதுலேருந்து மேல வரலாம். அந்த எல்லா சூழ்நிலையும் நாம நம்ம புஞ்சிறிய இழக்காத நம்ம அதை வச்சுட்டு இருக்கலாம், இழக்காத புஞ்சிரியும் இருந்துட்டு இருக்கும். அதனாலதான் இந்த ஆன்மீகம், இந்த கோவிலுக்கு போறதாவது இல்லை வீட்டுல நம்பிக்கை வச்சுக்கிறதாவது இந்த பாடல்கள்லாம் பாடுறது இதெல்லாம் பண்றதுனால ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த் நம்மளுக்கு கிடைக்கிறது. அது இல்லாத இருந்தா இப்ப பாருங்களேன், யூரோப்ல 38% பாப்புலேஷன் டிப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஏன், அவங்க மோர் ஏத்திசம் வச்சிருக்காங்க. ஏத்திசம் தான் அதிகமா, ரொம்ப குறைச்சு சர்ச்சுக்கு போறவங்க நம்பரே ரொம்ப குறைஞ்சு போயிடுது. அவங்க சொல்றாங்க, இந்த சர்ச்சில எல்லாம் வெறும் அந்த கிறிஸ்மஸ் ஈவுக்கு இல்ல ஏதான தேங்க்ஸ் கிவிங் இன்னைக்கு ஒண்ணு வராங்களே தவிர ஜனங்க மத்த ஹோல் டைம் காலியா இருக்கு. அதே மாதிரிதான் சில எவ்வளவோ கண்ட்ரீஸ்ல இந்த டிப்ரெஷன் ரேட், ஸ்கூல் டீச்சர்ஸ்ல 40% ஸ்கூல் டீச்சர்ஸ் ஆர் டிப்ரெஸ்ட். அதாவது 4 ஆசிரியர் இருந்தாங்கன்னா அவங்கள 2 ஆசிரியருக்கு மேல அவங்க டிப்ரெஸ்டா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலை வராத இருக்கணும்னா நம்ம நாட்டில் இருக்கிற இந்த யோகம், தியானம், பிராணாயாமம், ஆன்மீகம் இதெல்லாம் நம்ம பயன்படுத்தின வாழ்க்கையில் அது ரொம்ப சிறப்பா வாழ்க்கை நடந்துருக்கும்.